ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இரத்த சோகை அல்லது அனீமியா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இரத்த சோகை அப்படின்னா என்ன, இரத்த சோகையோட வகைகள் என்னென்ன, இரத்த சோகையோட அறிகுறிகள் என்னென்ன, இரத்த சோகை உள்ளவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதா, இரத்த சோகை அப்படின்னா என்ன? இரத்த சோகை அப்படிங்கிறது அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு ஆக்சிஜன் சரிவர போய் சேராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அதாவது நம்ம உடம்புக்கு தண்ணி நீர் இல்லைனாலோ, உணவு இல்லைனாலோ, அல்லது குளுக்கோஸ் இல்லைனாலோ பல நாள் உயிரோட வளர்ந்துடலாம். ஆனா இந்த ஆக்சிஜன் மட்டும் இல்லைன்னா அடுத்த 5-10 நிமிஷத்துல நம்மளோட செல்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட அத்தியாவசியமான இந்த ஆக்சிஜனை நாம காத்துலேருந்து நம்ம நுரையீரல் எடுத்துக்கும், அந்த நுரையீரல் இதயத்துக்கு அனுப்பும். இதயம் ரத்தம் மூலியமா தான் உடம்பு ஃபுல்லா இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்கும் அனுப்பும். அந்த உறுப்புகள் ரத்தத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்துல இருக்கிற சிவப்பணுக்கள் மூலியமா தான் இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. அதுலயும் முக்கியமான பங்கு பார்த்தோம்னா இந்த ஹீமோகுளோபினுக்கு தான் இருக்கு. ஹீமோகுளோபின் எனப்படும் ஒரு வகையான புரோட்டீனுக்கு தான் இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தான் இரும்பு சத்து ரொம்ப அத்தியாவசியமா தேவை. ஆர்பிசியோட உற்பத்திக்கு பார்த்தோம்னா மற்ற விட்டமின்ஸ் ஆன B12, ஃபோலேட் எல்லாம் தேவை. ஸோ இதுதான் அடிப்படை. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ரத்த சோகை அப்படிங்கிறது ஆக்சிஜன் செல்களுக்கு போய் சேர முடியாத ஒரு நிலை. நம்ம என்னதான் காற்றுல ஆக்சிஜன் போதுமானாலோ இருந்தோம், நம்மளோட நுரையீரல் சரிவர அதை எடுத்தோம், நம்மளோட இதயத்துக்கு அதை கொடுத்தோம், ரத்தத்தால கொண்டு போய் ஆக்சிஜனை செல்களுக்கு சேர்க்க முடியாத ஒரு நிலையை தான் நம்ம அனீமியா அல்லது ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம் அப்படின்னா மூணு வகைப்படும். முதலாவது ரத்தம் அளவுல கம்மியாகிறது, அதாவது ரத்த போக்கு அப்படிங்கிறது அதிகமாகி பிளட் லாஸ் சொல்லலாம், அது அதிகமாகி நம்மளோட செல்களுக்கு ஆக்சிஜன் எடுக்க முடியல அப்படின்னா அதை பிளட் லாஸ்னால வர ரத்த சோகை அல்லது அனீமியான்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை பண்ணி அதுல இருந்து வர்ற ரத்த போக்கா இருக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்ப வர்ற ரத்த போக்கா இருக்கலாம், அல்லது நம்ம உடம்புல பைல்ஸ் மாதிரி தொந்தரவு இருந்து தொடர்ந்து நம்மளோட மலத்துல ரத்தம் போற மாதிரியான ஒரு நிலை இருக்கலாம், அல்லது யூரின்ல சில நேரங்கள்ல சில வகையான வியாதிகள் இருக்கிறப்ப ரத்தம் கலந்து போகும் அந்த மாதிரி போறப்பயா இருக்கலாம், அல்லது சில வகையான இன்ஃபெக்ஷன் இருக்கும், குடலுக்குள்ள புழுக்கள் இருந்து சிறிதளவு புண்ணை ஏற்படுத்தி அதுல இருந்து ரத்தம் வரையில நம்மளுக்கே அறியாம கண்ணுக்கே தெரியாமலே ரத்த போக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரத்த போக்கு இருக்கிறவங்களுக்கு பிளட் லாஸ் அனீமியான்னு சொல்லலாம், அதாவது ரத்த போக்குனால வரக்கூடிய அனீமியா என்னும் நிலை உண்டாகலாம். ரெண்டாவது நிலை பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இந்த ஆர்பிசி அப்படிங்கிறது சிதைவுக்கு உள்ளாகிறது. ஆர்பிசி எனப்படுவது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கணும், ரெண்டு சைடும் பார்த்தோம் அப்படின்னா பள்ளமா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்போட இருக்கும். ஆனா தலசீமியால அந்த மாதிரி உருவமே மாறிடும். ஸோ இப்போ அதிகமா சிதைவுக்குள்ளாகும். தலசீமியா மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அதிகம் ஆர்பிசி அதிகம் சிதைவுக்குள்ளாகிறது. இது ரெண்டாவது வகையாகும். மூணாவது வகை தான் ரொம்ப ரொம்ப காமனான வகை, அதிகமா நம்ம அன்றாடம் சந்திக்கிற ஆர்பிசி உற்பத்தி கம்மியா இருக்கிறது. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தேவையான இந்த இரும்பு சத்து கம்மியாகிறது, அது போல நம்மளோட விட்டமின் B12, போலிக் ஆசிட் இதுவுமே நம்மளோட ரத்த உற்பத்திக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவை. ஸோ இப்போ இந்த மூணும் இரும்பு சத்து, விட்டமின் B12, ஃபோலேட் ஆர் போலிக் ஆசிட் இதோட குறைபாடு காரணமா ஆர்பிசி உற்பத்தி பாதிக்கப்படலாம். இதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அதிகமா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயன் டெஃபிஷியன்சி எனப்படும் இரும்பு சத்து குறைபாடு காரணமா ஏற்படக்கூடிய ஆர்பிசி அல்லது சிவப்பணுக்களோட உற்பத்தி கம்மியாகிறது தான் காரணமா இருக்கும். சரி, இப்போ ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நாம அனீமியான்னு சொல்லுவோம். அது 10 g/100 ml அல்லது 10 g/dL சொல்லுவாங்க. அதுக்கு கீழே போகல அதை நாம அனீமியா என்னும் இரத்த சோகை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 10 g/kg கீழே போயிட்டாலே மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, 8 கீழே போகல இரும்பு சத்து ஊசி போட ஆரம்பிச்சிருவாங்க, 7 கீழே போகல ரத்தமே நம்ம உடம்புக்குள்ள ஏத்தணும்னு சொல்லுவாங்க. சரி, இரும்பு சத்து எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம இந்த ரத்த சோகையோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். பொதுவா ரத்த சோகை இருக்கிறவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, ஒரு மாதிரியான வீக்னஸ் இருக்கும், ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அசதியாவே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களால சரிவர வேலையை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம செல்களுக்கு சரிவர ஆக்சிஜன் போய் சேராது, அப்ப அவங்களால சரியா வேலை பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாகம் அதிகமா எடுக்கும், வேர்க்கிறது அதிகமாகவே இருக்கும், இந்த ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இதய பிரச்சனைகள் நிறைய இருக்கும், படபடப்பு இருக்கலாம், காலில் வீக்கம் இருக்கலாம், காலில் கிராம்ஸ் வரலாம். இதெல்லாம் தான் வந்து ரத்த சோகையோட அறிகுறிகள். இப்போ ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சந்தேகப்படையில ஒரு மருத்துவர் நம்மளை பரிசோதிக்கல, பொதுவாக இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த கன்ஜெக்டிவா பகுதியையும் நாக்கையும் நீட்ட சொல்லுவாங்க.
பொதுவா நல்ல ஒரு அடர் சிவப்பு நிறத்துல இருக்கும். ஆனா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ரோஸ் கலரோ அல்லது பேல்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெள்ளை நிறத்தை நோக்கி இருக்கும். சரியான சிவப்பு நிறம் அங்க இருக்காது. ஆனா இது ஆரம்ப கட்ட நிலையில நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆரம்ப கட்ட நிலையில சில பரிசோதனைகள் செய்யலாம். சோ என்ன மாதிரி பரிசோதனைகள் செய்வாங்க அப்படின்னா, முதலாவது நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை பார்ப்பாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க, நம்ம ரத்தத்துல இருக்கிற மொத்த அணுக்களையும் பார்ப்பாங்க. அப்ப ஹீமோகுளோபின் இல்லாம மத்த செல்களோட எண்ணிக்கையும் நம்ம பார்ப்பாங்க, அது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெரிஃபரல் ஸ்மியர் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, நம்மளோட ரத்தத்தை எடுத்து அதை நேரடியாக மைக்ரோஸ்கோப்ல வச்சு நம்மளோட சிவப்பு அணுக்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து என்ன வகையான ரத்த சோகை இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை இரும்பு சத்து குறைபாடுனால வர்ற ரத்த சோகை அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, அதை உறுதிப்படுத்துறதுக்கு அயன் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரும்பு சத்து நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுதோ, இரும்பு சத்தை எடுத்துட்டு போற ஃபெரிட்டின் லெவல், அது மாதிரியான அயன் ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணலாம். ஒருவேளை இந்த ஹீமோகுளோபின் 10 கீழே வரையில நாம மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இயற்கையாவே நம்ம என்னென்ன உணவுகள்ல இந்த இரும்பு சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இரும்பு சத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளத்துல அதிகமா இருக்கும், காய்கறிகள் கீரை வகைகள்ல இது அதிகமா இருக்கும், பால்ல அதிகமா இருக்கும், முட்டையில அதிகமா இருக்கும், கறி அதாவது மீட்ல வந்து அதிகமா இருக்கும், சிக்கன் மட்டன் அதுலயும் லிவர்ல நல்லா அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தானிய வகைகள்ல பார்த்தோம்னா கேப்ப அல்லது கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, ராகின்னு சொல்லுவாங்க, அதுல அதிகமா இருக்கும். கொண்ட கடலையில அதிகமா இருக்கும், பீன்ஸ்ல அதிகமா இருக்கும், பட்டாணியில அதிகமா இருக்கும், சோயாபீன்ஸ்ல அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் பரங்கி விதையில அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் சில உணவு பழக்கங்களை நாம ஃபாலோ பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடலையும் சாப்பிட்ட உடனேவும் காஃபி டீ பால் குடிக்கிறத நாம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற அயன் அப்சார்ப்ஷனை வந்து தடுத்துரும். அதனால நாம இதை அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டா இந்த அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிடலையோ இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமோ லெமன் ஜூஸ் குடிக்கல இந்த அயன் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். காரணம் என்னன்னா, அந்த லெமன் ஜூஸ்ல இருக்கிற விட்டமின் சி வந்து நம்மளோட அயன் அப்சார்ப்ஷனை துரிதப்படுத்தும். குறிப்பா இதை உணவோட எடுத்துக்கிறோமோ இல்லையோ, இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கோ, IFA எனப்படும் இரும்பு மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுத்துக்கல, கண்டிப்பா இந்த காஃபி டீ பால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். வேணும்னா நம்ம லெமன் ஜூஸோட சேர்த்து இந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா ஃபோர்டிஃபைட் ஃபுட்னு சொல்லுவாங்க, அதாவது செறிவூட்டப்பட்ட உணவு. நம்மளோட தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில கொடுக்குற உப்பை பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த அயன் செறிவூட்டப்பட்ட உப்பு தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அயோடின் வந்து உப்புல செறிவூட்டப்பட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப கொடுக்கப்படுற இந்த உப்புல நாம கொஞ்சம் வாங்கி கொட்டி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கருப்பா மாறும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதுல இருக்கிற அந்த இரும்பு சத்து தான் அந்த கலர் சேஞ்சுக்கு காரணம். அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. அந்த மாதிரி உப்பை நம்ம ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுறதும் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான வழிமுறைகள் மூலியமா ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து இரும்பு சத்து மாத்திரை தான் சாப்பிடணும். அதை அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதோட டோஸ் பார்த்தோம் அப்படின்னா 100 mg/day. சில நேரங்களில் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, சில நேரங்களில் 2 கொடுப்பாங்க. ஃபோலிக் ஆசிட் 0.5 mg இருக்கும். அதுலயும் நம்மளோட ஹீமோகுளோபின் அதிகமாகாத பட்சத்துல அடுத்த நிலையான அயன் இன்ஜெக்ஷன் கொடுக்க பார்ப்பாங்க. அந்த அயன் இன்ஜெக்ஷன்லயும் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னாலோ அல்லது 7 ஹீமோகுளோபின் லெவலுக்கு கீழே போனாலோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எனப்படும் நம்ம உடம்புக்கு ரத்தம் ஏத்துறத மருத்துவர்கள் வந்து பரிசீலனை செய்வாங்க. ஸோ இந்த நிலைக்கு நாம போகாம நாம முன்கூட்டியே சரியான முறையில் சிவப்பு அணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சரிவர சாப்பிடணும். இது குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்பிணி பெண்களோட தேவை அதிகமா இருக்கும். அவங்க உடம்புல இருந்து ஆக்சிஜன் அவங்க உறுப்புகளுக்கு மட்டும் போகாம அந்த புதுசா வளர்ற குழந்தைக்கும் போறதுனால இதை ரொம்ப சிறப்பு கவனம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல இப்ப நாம சொன்ன இந்த உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி மாத்திரையை எடுத்து நாம இந்த அயன் இன்ஜெக்ஷனையும் ரத்தம் ஏத்தும் நிலைமைக்கும் போகாம நம்ம தடுக்கலாம். இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி சீக்கிரமா ஹீமோகுளோபின் அளவு சரியான அளவு வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி, வணக்கம்.